மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள தமிழ்நாடு கட்டுமான கழகத்தில் வருடந்தோறும் 5000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க ரூபாய் 5.86 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில், தற்போது முதற்கட்டமாக தச்சர், கொத்தனார், கம்பி வளைப்பவர், பிளம்மர் மற்றும் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட 5 தொழிலினங்களில் 975,500 ரூபாய் மதிப்பீட்டில் 100 பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு 7 நாட்கள் திறன் மேம்பாட்டு மற்றும் 3 மாதம் திறன் பயிற்சியும் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு கட்டுமான கழகம், கட்டுமான தொழில் வளர்ச்சி குழுமம் CIDC மற்றும் LNT கட்டுமான பயிற்சி நிலையம் இவற்றுடன் இணைந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு தினசரி ரூபாய் 800 வேலை திறன் இழப்பீடு உதவித்தொகை, இலவச உணவு, தங்கும் வசதி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தங்களுடைய தொழிலினை திறம்பட செய்யவும் மற்றும் புதிதாக தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் திறன் பெற ஏதுவாகவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட திட்டத்தை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.